தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. ஹைதராபாத்தை சேர்ந்தவர் சுபராணி, RMP எனப்படும் மருத்துவ பயிற்சியாளர், மெடிப்பள்ளியில் முதலுதவி மையம் நடத்தி வருகிறார். இவர் பச்சிலம் குழந்தையை விற்றதாக எழுந்த புகாரில் கடந்த 22ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவருக்கு உடந்தையாக இருந்த இரண்டு பேரும் கைதாகினர். சுபராணி பின்னணியில் ஒரு கும்பல் இருப்பது விசாரணையில் தெரியவந்தது. இந்த கும்பல் மாநிலங்களில் வறுமையில் வாடும் குடும்பத்தினரிடம் இருந்து பச்சிலம் குழந்தைகளை வாங்கி வந்து ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் டெல்லி போன்ற பெருநகரங்களிலும் விற்று வந்துள்ளனர். ஒரு குழந்தைக்கு 1.80 லட்சம் முதல் 5.50 லட்சம் வரை பணம் பெற்றுள்ளனர். குழந்தைகளை கொண்டு வருபவர்களுக்கு 50,000 முதல் 1 லட்சம் வரை கமிஷன் தரப்பட்டுள்ளது. சோபாராணியின் முதலுதவி மையத்தில் குழந்தைகளை பராமரித்து அங்கு வைத்து பேரம் பேசி விற்பனை செய்துள்ளனர். போலீசார் நடத்திய ரெய்டில் முதலுதவி மையத்தில் இருந்த குழந்தைகள் விற்கப்பட்ட குழந்தைகள் என 11 குழந்தைகள் மீட்கப்பட்டு அரசு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டன. அவை 2 மாதம் முதல் 2 ஆண்டுகள் வரையிலான குழந்தைகள். அந்த குழந்தைகள் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்படும் என ரட்சா கொண்டா நகர போலீஸ் கமிஷனர் தருண் ஜோஷி கூறினார். குழந்தைகள் விற்பனையில் ஈடுபட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கும்பல் இதுவரை 50 குழந்தைகளை விற்றியிருப்பது விசாரணையில் தெரியவந்தது. எஞ்சிய குழந்தைகளை மீட்கும் முயற்சியில் போலீசார் இறங்கியுள்ளனர்.